இப்போ உத்தம சாதகர்களுக்கு ஓயாம குரு சந்நிதி மேல இப்படி தான் தாவம். அதுதான் அந்த வண்டுகள் மலரை நோக்கி பகவானை நோக்கி உத்தம சாதகர்கள் எல்லாம் ஓயாம சுத்தி 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 வர்றது. அங்க ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டரா இருக்கும் எங்க இருந்தாலும். உண்மை என்னன்னா சத்தினால் ஈர்க்கப்படுகிறார்கள். அடைய வேண்டியதே பிரபஞ்சத்தில் அதுதான் த ஹையஸ்ட். அதுக்கு அந்நியமா இங்க ஒன்னும் ஒரு தொழில் கிடையாது, ஒரு 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 விஷயம் கிடையாது. பட் அது பண்ண வேணான்றது கிடையாது, அது எப்படி நடக்குதோ நடக்கட்டும். இவங்க ஆல்ரெடி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுதான் அங்க புரியுதுங்களா. இவங்க வந்து தே ஆர் நாட் லிவிங் எ டிஃப்ரெண்ட் லைஃப், பட் அப்சல்யூட்டா உள்ள வந்து அதே வாழ்க்கையை வச்சுட்டு இருக்காங்க. அப்படி வாழறதே அதை விட்டுட்டு அவங்களுக்கு வாழ தெரியாது. ஒரு ஆண்டாளுக்கு அதை விட்டுட்டு வாழ தெரியாது. அதை ஏற்றினவர பெரியாழ்வார் தான். அதை போல அதை ஆட்கொள்ளுவது அந்த பொருள் தான். ஆட்கொண்டு அவங்க லைஃப் ஸ்டைல வந்து அதே சமுதாயத்துல அதே குடும்பத்துல எல்லாத்துலயும் ஒரு எம்கே காந்தின்றவர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு 20 வயசுக்கெல்லாம் பேரிஸ்டர் படிச்சு கிடிச்சு அங்கேருந்து வராரு. அந்த காலத்துல லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இந்தியால இருந்து போயிட்டு லண்டன்லயும் சரி அமெரிக்காலையும் சரி படிச்சவங்க. அப்படி படித்தாலும் ஒரு இந்த உணர்வு வந்தவர், உணர்விலேயே வாழ தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், எந்த ஒரு மேற்கத்திய டாம்பீகமும் ஆடம்பரமும் இல்லாமல் கொண்டு போனாரா இல்லையா? ஒரு தேசத்தையே தன்னுடைய அறிவு கூர்மையினால பணிஞ்சு சத்தியாகிரகம்ன்ற ஒரு இதை அறப்போராட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு யுத்தம் கிடையாது, இதுவும் கிடையாது, அடங்கி அடங்கி போயே. ஸோ இது வந்து அந்த பாங்கு, அடியவர்களுடைய பாங்குன்னா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்க டயா இது மாதிரி இருப்பாங்க, மேக்னெட் மாதிரி இருப்பாங்க. அந்த மேக்னெட்டை நோக்கி தெரிஞ்சு வரவங்களும் இருக்காங்க. இவெல்லாம் ஒரிஜினலா தப்பு பண்றவ, ஈகோயிஸ்டிக், கிளியரா ஈகோயிஸ்டிக்கா இருக்கணும். ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறது பெட்டர், ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி மாட்டின்டா அதுதான் டம்மி பீஸ் ஆயிடும். எத்தையாவது நம்ம நம்பினோம்னாதான் கெட்டு போயிடுவோம். பொய்யை நம்பி ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்பிடுவோம், கெட்டு போயிடுவோம். ஒரிஜினலா இருந்து எவ்வளவு கெட்டவர்களா கூட இருக்கலாம், எவ்வளவு கெட்டவர்களா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரிஜினலா மிஸ்டேக் பண்ற, நீயே உனக்கு ஜட்ஜா இருக்க, தெரிஞ்சு ஏமாத்தினே இந்த குழந்தைய, இந்த குழந்தை என்ன கள்ளங்க படம் இல்லாம தான் பார்த்தது, வாங்கிட்டேனே தவிர இப்ப நெக்லஸை வச்சிட்டு இருக்கேனே தவிர என்னால இருக்க முடியல. கரெக்டா? அவங்க அவங்க அம்மா புத்தலி பாய், அவங்க வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 11 வயசு 12 வயசுக்கு ஒரு ஆடை வெட்டி நான்வெஜ் சாப்பிடலான்ட்டு இவர் திவானுடைய மந்திரியினுடைய மகன் மகாத்மா காந்தி எங்கேயோ பக்கத்தில் ஒரு போர்பந்தரில் ஒரு காடு மாதிரி இருக்கிற பிரதேசத்தில் போய் அதை போய் குக்கெல்லாம் பண்ணி இவருக்கும் கொடுத்துட்டாங்க. வேண்டாண்டா 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 சொல்லிய ஒரு பீஸ் தான் சாப்பிட்டார். ராத்திரி தூக்க போச்சு, உள்ள அந்த ஆடு கத்துதான். உள்ள கத்துதான், ஒரு உயிர் கத்துறது முடியல. அதுதான் சத்துவகுணம். சத்துவகுணம் வந்து தான் ஏமாத்தாது, தான் இன்சென்சிவரா இருக்காது, நேர்மையற்ற தன்மையை பார்க்கவே முடியாது. அதுக்கிட்ட உலகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அது நேர்மையற்ற தன்மையா இருக்கலாம், பட் உடச்சு வெளில வந்துடும், இதுதான் உச்சக்கட்ட நேர்மைன்னு வந்துடும். அந்த மாதிரி சத்துவகுண தெளிவு இந்த அடியார்களுக்கெல்லாம் இருந்தது, மகாத்மா காந்தி கிட்ட இருந்தது. இங்க வந்து இவர் குழந்தை மாதிரி நம்புறாரு, அவ பரமனை பார்த்தேன்ன உடனே அப்படியே நம்பி நந்தனார்ல ஈஸ்வர அக்னியா அதுவா இருந்தா அவங்க தெளிவாழ்ந்தனர்கள் 3000 பேர் என்ன பண்ணுவாங்க, சந்தேகிப்பாங்க. ஈஸ்வரன் கனவுல வந்து நந்தன் வந்து காத்து என்னாலும் வராத நந்தன் அங்கே காத்துட்டு இருக்கான், அவனை அழிச்சிட்டு சந்நிதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியும் தெளிவாழ்ந்தனர் இருக்கான் அத்தனை பேர் கனவுலையும் போய் சொல்லியிருக்காரு. அப்படியும் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை நம்பிக்கிட்டு இவரை போய் அழிச்சுட்டு போறதா, சாஸ்திரங்கள் என்ன சொல்றதெல்லாம் பொய்யா? ஸோ இது இதுக்கும் டெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னோடனே அவரை தீ மூட்டி அதில் இறங்க சொல்லுவோம், உயிரோட வந்தா இருந்தா அழிச்சுன்னு போவோம்,
அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, ஈஸ்வராஜ்யம் எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும், இங்கே பஞ்சபூதங்கள் உயிர் எல்லாம் எண்ணத்தினாலேயும் நான்பாவத்தினாலேயும் கற்பிக்கப்பட்டது. எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதனால தான் அப்படியே ஒரு அப்படியே அவன் என்னுடைய பரமன் கட்டளையிட்டு இருக்கான்னா அவருக்கு மிஞ்சி நான் என்ன பேசுறது அப்படின்னு அடிபணியறதுக்கு ரெடியா இருக்கு. தன்னை தாசனுக்கும் தாசனா, இவன் ஏமாத்த வந்தாலும் பரவாயில்ல, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஏமாந்தவர் இல்ல, புரியுதுங்களா? குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த ஏமாற்றமும் கிடையாது, பஞ்சு மிட்டாயோ ஏதோ ஒரு மிட்டாய் கொடுக்கப்பட்டது ஒரு பெருமையும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நிகழ்வே கிடையாது. கரெக்டா, வீட்டில்தான் அதை தேடிக்கிட்டு போலீஸ் கொடுக்கறது அது இது எல்லாம் அலைய போறாங்க. அதுதான் இங்க வந்து உபதேசத்தையும் இப்படிதான் எடுத்துக்கணும். உணர்ந்த ஒரு உபதேசம்ன்றது அப்படித்தான், பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாம்ஷெல், பெரிய உன்னதமான உண்மைகளை வச்சுக்கிட்டு இருக்கு. உலகம் இது வரைக்கும் காணாதது, எல்லாம் நிழலான்மீகம். முயற்சிப்பவர்களெல்லாம் உற்பத்தி பண்ணி அகந்தையெல்லாம் தடிக்க வச்சு செயல்களாக மாற்றி பயிற்சி புரிபவர்களாக மாற்றி பயிற்சியின் எண்டில் ஏதோ ஒன்று இருக்கு, அது இவருடைய புத்தியாக மாறப்போகின்றது, இவருடைய எண்ண ஓட்டங்களில் ஏதோ ஒரு செப்பனிடுதல் நடக்கும். இன்னும் சூக்கும சரீரத்தையே வந்து என்னன்னு தெரியல, சூக்கும சரீரம் எதையோ கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும், அதுவும் ஒரு சரீரம் தினந்தினம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, க்ஷண நேரத்துலையும் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு புத்தியினுடைய திட்டங்களும். ஆழ்ந்த வர்க்கத்துக்கு முயற்சிப்பவனே கிடையாது, முயற்சிகளும் கிடையாது, வழிமுறைகளும் கிடையாது, அப்படியே இருத்தல். இதை திருப்பி யார் நம்பணும்? புத்தியா நம்பணும்? புத்தி எப்படி நம்போம்? தன்னுடைய சும்மா இருத்தலை தான் எப்படி நம்போம்? தான் அசஞ்சாதான் புத்தியே, இயக்க பயமா இருந்தாதான் நாங்க புத்தி.